அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். 2020 ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் குவாலிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி டைம் டேபிள் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் டேபிள் அந்த கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 20 வீக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம் டேபிள் பார்த்தோம் அப்படின்னா 27ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் என்ன இருக்கும் அப்படின்னா தேர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் 3 சப்ஜெக்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இதை டீட்டெயிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கவனிச்சிங்க அப்படின்னா நீங்களே கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி டைம் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிலபஸை என்ன பண்ணிடலாம்னா 20 வீக்ஸில் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 8 அண்ட் 9, அதாவது நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு, அதுக்கப்புறம் வந்து அந்த தமிழ்நாடு அரசை பற்றின தகவல்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா இந்த யூனிட் 8 9 அப்படின்றதில் சேர்த்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ இதில் வந்து 2 நாட்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு டெப்த்தாக படிப்போம். ஸோ அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3 சப்ஜெக்டை என்ன பண்ணுறோம், கவர் பண்ணுறோம். சண்டேயில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ரிவிஷன் டெஸ்ட், இந்த வாரத்தில் என்னென்ன நடந்திருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்டில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு தனியாக டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா இங்கே நம்ம இந்த திங்கள் டு சனிக்கிழமை வரைக்கும் என்னென்ன பார்த்தோமோ அதை ஃபுல்லாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வீக்லி ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டெஸ்ட்டு. ஸோ அப்போ இது அன்னைக்கு தான் கொடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்தே என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் வீடியோஸும் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டான டயத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்துடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதணும் சரிங்களா. அதுக்கு வந்து என்ன டாப்பிக்கு, அதுக்கு டாபிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு நம்ம போர்ட் டீச்சிங் வீடியோஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கு சமச்சீர் புக்கில் இந்த டாபிக் சம்மந்தமாக எங்கெங்கே என்னென்ன வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதற்கான வீடியோவும் நாமளே கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ அப்போ HCF LCM அப்படின்னு சொல்லிட்டா இதுக்கு பேசிக்கான சம்ஸு, அதுக்கப்புறம் அப்படியே லெவல் கூட போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சம்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் தனியாக. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது, இயற்கணிதத்துலேயும் HCF LCM இருக்குது, அதிலேருந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க 10th அப்படின்றதுனால. ஸோ அந்த பகுதி, அதுக்கப்புறம் எண்கள் பகுதியில் வரக்கூடிய மீ போவா மீச்சியமாக எல்லாமே நடத்திடுவோம் சரிங்களா. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 3 சப்ஜெக்டை படிப்பீங்க ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு, அதை வீக்லி ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறீங்க. ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு என்ன டாபிக் அப்படின்றத முன்னாடியே உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்தே வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வாரத்துக்குரியது ஸ்கூல் புக்கும் நீங்கள் படிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்குரிய சம்சையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 20 வாரங்களுக்குமே டைம் டேபிள் ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் 8 யூனிட் 9 என்ன பண்ணியிருப்போம்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதற்கு கூடுதலான நாட்களை என்ன பண்ணியிருப்போம்னா அந்த சப்ஜெக்ட்ஸுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ சயின்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸுக்கு கொஞ்சம் என்ன பண்ணியிருப்போம்னா கடைசி ப்ரையாரிட்டி கொடுத்துருப்போம். இப்போ ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இதுக்குமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்போம், சயின்ஸை விட கொஞ்சம் ப்ரையாரிட்டி அதிகமாகவே கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதில் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த 2 நாளில் நம்ம எவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ சப்ஜெக்ட் தான் என்ன பண்ணியிருப்போம்னா அதுக்குள்ளே கொண்டுட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் 20 வாரங்களுக்குமே ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது போக சில டாபிக்ஸை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி சீரீஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி சீரீஸ் அப்படின்னு சொல்லையில் இப்போ சில அப்ளிகேஷன்ஸ் ஃபிசிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில டாபிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு இது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக டெய்லி சீரீஸ் மாதிரியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெய்லி சீரீஸ் அல்லது ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த டாபிக் சம்மந்தமான வீடியோஸ் அது தனியாக வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளுக்கும் டெய்லி சீரீஸ் அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம்னா யோசிச்சிருக்கோம். ஸோ இந்த சிலபஸ் இது வாட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்போம். அந்த சிலபஸில் நம்ம சில பகுதிகளை மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டெய்லி சீரீஸ் அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த வீடியோஸ் வர்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே என்னது அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இது போக நம்ம ஆன்லைன் கிளாஸில் என்ன கொடுப்போம் அப்படின்னா 6th to 12th
எல்லா பாடங்களுக்குமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா டெஸ்ட் சீரீஸை நம்ம வெப்சைட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் ஸ்கூல் புக் வைஸாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக் வைஸாக அதில் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அது போக கூடுதலாக பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2019 நடந்த அனைத்து தேர்வுகளுக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லா டெஸ்ட்டுமே என்ன இருக்குது, அவைலபிளாக வெப்சைட்லேயே இருக்குது, டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் .org வெப்சைட்டில் 2019 வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், கடைசி வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 40 எக்ஸாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சில எக்ஸாம்ஸுக்கு சேம் கொஸ்டின் பேப்பர் வந்ததுனால ஜிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 31 ஜிஎஸ் பேப்பர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்டிடியூடுக்குமே 31, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் இருக்கிறதையும் சேர்த்திங்கன்னா 32 ஆப்டிடியூட் செட்டு நமக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 2020 ஏஎஸ்ஓ எக்ஸாம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 30 எக்ஸாமுக்கும் வந்திருக்கிற ஆப்டிடியூடு, 32 எக்ஸாமுக்கும் வந்திருக்கிற ஆப்டிடியூடு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷனோட இந்த டைம் டேபிளுக்குள்ளேயே கொண்டுட்டு வருவோம். ஸோ அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த 10 செம்மு அப்படியே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சம்ஸும் உங்களுக்கு 2019 வந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கிட்டத்தட்ட 25 செட்டுக்கு மேலே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 5 செட்டு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்டிடியூட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா 2019 நம்ம என்ன பண்ணிட்டோம், 2019 ஆப்டிடியூட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே ரெடியாக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 சம்ஸுக்கு மேலே வரும். ஸோ அது போக இந்த வருடம் நடக்கக்கூடிய நம்ம குரூப் 2 மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்து வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பரீட்சை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு டெஸ்ட்டாக மாற்றி தந்துடுவோம். அது போக அதில் வரக்கூடிய கணித பகுதிகளுக்கு வீடியோவும் கொடுத்துருவோம். கூடுதலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதற்கு சொல்யூஷன் PDF என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 GS பேப்பர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வாரத்தில் 2 GS பேப்பர் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவோம்னா கொடுப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் PDFம் கொடுத்துருவோம், அதே மாதிரி சொல்யூஷன் வீடியோவும் வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம்மே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 கணக்குகளுக்கு மேலே வரும் சரிங்களா. ஸோ அந்த 1100 கணக்குகளை நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேக்ஸ் பார்ட்டில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்துடலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் நிறையா கொடுத்துருந்தோம். ஸோ 2019 சால்வ் பண்ண வீடியோஸ் அது நிறைய என்ன பண்ணியிருக்கும்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அதே தான் இந்த தடவையும் சொல்கிறோம். குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலும் இப்போ இந்த வருடம் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரும் போன வருடம் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கனாலே நிறையா ரிப்பீட்டட் கொஸ்டின் ரிப்பீட்டட் பேட்டர்னை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்ததையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 23 நேதாஜி பிறந்த நாளை முன்னிட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆஃபர் அறிவிக்கிறோம். ஸோ ஜனவரி 23 to ஜனவரி 26 இந்த இதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டோடு என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்லைன் கிளாஸ் ஃபீஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே டைம் டேபிள் படி பார்த்தோம் அப்படின்னா 27 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பகுதிகள் அதாவது 6th to 10th வரைக்கும் நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் வீடியோ ஆப்டிடியூடுக்கு எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா ஏற்கனவே அவைலபிளில் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அப்போ இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கூல் புக்குக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் சொல்யூஷன் வீடியோஸும் என்ன பண்ணிடுறோம் இதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த 20 வாரங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் அனைவரும் வெற்றி பெற ஆன்லைன் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.